வெல்கம் டு ஸ்கோர் மோர் இப்போ நம்ம பார்க்குறது பத்தாம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி எட்டில் மூணாவது செம்மில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்குறோம் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு இந்த டேமை கொடுத்து இது வந்து முழு வர்க்கம் எனில் ஏக்கமா பியின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது முழு வர்க்கம்னா என்னென்னா அதை வந்து ரெண்டாக பிரிக்க முடியும் அதாவது இதுக்கு வர்க்கம் மூலம் எடுத்தீங்கன்னா ரெண்டாக பிரியும் உதாரணத்துக்கு இப்போ நாலு அப்படின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு முழு வர்க்கம் ஏன்னா அதை ரெண்டு ரெண்டுன்னு பிரிக்கலாம் வெளியெடுக்கும்போது ரெண்டு அதாவது நாலு ரூட் எடுத்தால் ரெண்டு வரும் மாதிரி இதை வந்து ரூட் எடுக்கும்போது இரண்டு பகுதிகளாக பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அப்படின்னா இந்த இதில் உள்ளே உள்ள இருக்கு உள்ளே இருக்கு பாருங்க இங்கே நம்பர் இல்லை இங்கே வந்து பின்னு இருக்குது இங்கே ஏன்னு இருக்குது இந்த பிஏையும் ஏயும் காண்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன செய்யணுன்னா நார்மலாக வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிற மெத்தேடை பயன்படுத்தி வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் ஸோ எப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க கடைசிலேருந்து இரண்டு இரண்டு எண்களாக பிரிக்கி சேர்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் மட்டும் இருக்குது இந்த ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோரை எப்படி பிரிக்கலாம்னா ஃபோரை டூ இன்ட்டு டூன்னு பிரிச்சிடலாம் எக்ஸ் பவர் ஃபோரை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு பிரிச்சிடலாம் ஸோ இந்த ரெண்டையும் என்ன செய்றீங்கன்னா ஒன்று சைடுலேயும் இன்னொன்று மேலேயும் எழுதிருங்க எழுதுனதுக்கு பிறகு இந்த ரெண்டையும் பெருக்கிடுங்க பெருக்கினீங்கன்னா என்ன வரும் டூ இன்ட்டு டூ ஃபோரு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் இந்த மாதிரி கிடச்சிரும் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர்னு கிடச்சிரும் அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டையும் கழிக்கணும் அப்போது மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க போட்டிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டையும் சேர்த்து கீழே இறக்கணும் மைனஸ் பன்னெண்டு எக்ஸு க்யூ ப்ளஸ் முப்பத்தேழு எக்ஸு ஸ்கொயர் இறக்கிட்டு வெளியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எண்ணெய் ரெண்டால் பெருக்கி கொஞ்சம் தள்ளி எழுதிடணும் அப்போ ரெண்டாவில் பெருக்குன்னா என்ன வரும் ரெண்டு இன்று ரெண்டு நாலுன்னு வந்துடும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து அப்படியே தான் இருக்கும் இப்படி பெருக்கி வச்ச பிறகு இந்த முதல் எண்ணெயும் இந்த முதல் எண்ணெய் அதாவது இதில் ஒரு நம்பர் தான் இருக்குது இந்த எண்ணெய் இந்த எண்ணால் வகுக்கணும் சரி நான் இது வந்து சைடில் செய்கிறேன் மைனஸ் பன்னெண்டு எக்ஸு க்யூப்பை ஃபோர் square ஸ்கொயரால் வகுங்க அப்போ நால பன்னெண்டாவது அவுத்தம் பன்னெண்டா நாலால் அழுத்தம்னா ஒரு நாள் நாலு மூணு நாலு பன்னெண்டு இந்த மாதிரி அடிச்சிடலாம் அதுக்கடுத்து இந்த எக்ஸு ஸ்கொயரையும் எக்ஸு கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து X கிடைக்கும் ஸோ மைனஸ் மூணு கிடைக்கி அந்த மைனஸ் மூணு எக்ஸை மேலேயும் இந்த சைட்லையும் எழுதிருங்க எழுதிட்டு இந்த மைனஸ் மூணு எக்ஸால் இந்த ரெண்டையும் பெருக்கி அப்போ மைனஸ் இண்டு ப்ளஸ் வந்து என்ன வரும் மைனஸ் வந்துடும் நாலு இண்டு மூணு நான் மூணு பன்னெண்டு அது பக்கத்தில் இருக்க அந்த எக்ஸு ஸ்குவரையும் எக்ஸையும் போயிருக்கோம் எக்ஸு க்யூப்னு வந்துடும் அதுக்கு அடுத்து மைனஸ் மூணு எக்ஸையும் மைனஸ் மூணு எக்ஸையும் போயிருக்குங்க மைனஸ் இண்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு மூணு இண்டு மூணு ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைக்கும் அடுத்து என்ன செய்யணும் கழிச்சிடணும் கழிக்கிறதுக்கு அடையாளங்களை மாற்றணும் இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதோட ஆப்போசிட் சிம்பிளை போடணும் மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு இல்லை ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் ஸோ இது ரெண்டையும் கழிச்சா கேன்சல் ஆகிரும் இப்போ பாருங்கள் இதில் முப்பத்தேழுல ஒன்பதை கழித்தோம்னா என்ன வரும் இருபத்தி எட்டு வரும் இருபத்தெட்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த ஸ்டெப்பில் சரி அதே ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா மி இந்த மிச்சம் இருக்க அந்த நம்பரை கீழே இறக்குறீங்க பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ இறக்குறீங்க இறக்கிட்டு இங்கே உள்ள நம்பர் வெளியே என்ன பண்ணணும்னா இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க எழுதிட்டு இந்த கடைசியில் உள்ள எண்ணெயை ரெண்டால் பெருக்கணும் ரெண்டால் பெருக்கினீங்கன்னா என்ன வரும் இறைமூனம் ஆறு எக்ஸ் ஆறு எக்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா இந்த முதல் எண்ணையும் இந்த முதல் எண்ணையும் எடுத்து வகுக்கணும் வகுக்கும் போது முதல் எண்களை எடுத்து வகுக்கணும் ரெண்டாவில் பெருக்கும்போது வெளியே இருக்க கடைசி நம்பரை பெருக்கணும் இதை மட்டும் வச்சுக்கோங்க இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம் ஒரு நாள் நாலு ஏழு நாங்கள் இருபத்தி எட்டு அப்படின்னு அடிச்சிடலாம் ஸோ என்ன ப்ளஸ் ஏழு அந்த ப்ளஸ் ஏழை சைட்லையும் மேலேயும் எழுதிடுங்க எழுதிட்டு அந்த ஏழால் இதை எல்லாத்தையும் பெருக்கி எழுதிடுங்க எப்படி ஏழு இண்டு நாலு இருபத்தி எட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ஏழு பிளஸ் அண்டு மைனஸ் வந்து மைனஸ் ப்ளஸ் அண்டு மைனஸ் மைனஸ் போட்டாச்சு ஆறு இண்டு ஏழு நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் அதுக்கப்புறமா ஏழு இண்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது போட்டதுக்கப்புறமா அடையாளங்களை மாற்றிடுங்க இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் இதில் பியிலருந்து நாற்பத்தி ரெண்டாக கழிக்க முடியாது பீனா என்னெண்டே நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பி மா சாரி பி ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு இப்படியே போட்டுருங்க கழிக்க முடியாதுங்க நம்பர் இருந்தால் தான் கழிக்க முடியும் பிங்கிறது என்னனே தெரியாது இப்படி எழுதிருங்க அதுக்கப்புறமா ப்ளஸ் ஏ மைனஸ் நாற்பத்தொம்போது இந்த மாதிரி போட்டுருங்க இப்படி போட்டு நம்ம என்ன எழுதணும்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது முழு வர்க்கம்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அதே தான் எழுதணும் அதாவது இந்த கேள்வி அதாவது இது முழு வர்க்கம் ஆதலால் இது மீதி என்ன வரும் முழு வர்க்கத்துக்கு சீரோ வரும் அப்போ நமக்கு கிடைச்ச பி பிளஸ் நாற்பத்தி ரெண்டு அது சீரோவாக தான் இருக்கணும் அப்புறம் ஏ மைனஸ் நாற்பத்தொம்போதும் சீரோவாக தான் இருக்கணும் ஏன்னா மீதி வந்து சீரோ இங்கேயும் சீரோ இங்கேயும் சீரோ வரும் அப்படின்னு ஈக்குவல் பண்ணிட்டோம் சீரோவுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அதோட வேல்யூ வந்துடும் எப்படி பி ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு இந்த சைடு கொண்டு வாங்க மைனஸ் நாற்பத்தி ரெண்டாயிரும் அதுமாதிரி மைனஸ் நாற்பத்தொம்போதான் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் நாற்பத்தொம்போதாயிரும் ஸோ இதுதான் ஏக்கம்மா பியோட மதிப்பு மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க நம்ம யூடியூப் சேனலான ஸ்கோர் முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ